ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மந்த்லி மந்த்லி இன்கம் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு மந்த்லி மந்த்லி இன்கம்மாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஏ டு இசட் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், யாரெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது, எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற ஒரு லம்பான அமௌண்ட்டை நீங்கள் இந்த ஸ்கீமு மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான லாபம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றதுனால, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம், ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும், ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்கிறாங்களோ, ஸோ கேரண்டாக ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெகுலராக மந்த்லி மந்த்லி உங்களுக்கு வந்து இன்கம் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து டென்யூர் வந்து 5 இயர்ஸ்க்கான டென்யூர். ஸோ நீங்கள் ஒரு லம்பான அமௌண்ட்டை நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அதாவது நீங்கள் வந்து குறைஞ்சபட்ச அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற போல தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு லம்பான அமௌண்ட்டை நீங்கள் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லம்பான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எவ்ரி மந்த் ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட், ஸோ எவ்ரி மந்த் ஃபஸ்ட் டேயில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது கரெக்டாக மந்த்லி மந்த்லி 3 மந்த் ஒன்ஸ் கிடையாது, ஸோ மந்த்லி மந்த்லி அந்த 12 மந்த்தும் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் த டென்யூர், அதாவது 5 இயர்ஸ்க்கான ஸ்கீம் அப்படின்றதுனால அந்த 5 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடச்சிரும். ஸோ இதுதான் இந்த ஸ்கீம்ஸோடைய ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ அதிகபட்சமான அமௌண்ட்டு எவ்வளோ, குறைஞ்சபட்சமான அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் அக்கௌண்ட்டு இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா 9 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் அக்கௌண்ட் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க 9 லேக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுவே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு ஆளுக்கு வந்து 9 லேக்ஸும் இன்னொரு பர்சனுக்கு வந்து 9 லேக்ஸும், ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரெண்டு பேர்த்தும் சேர்த்து, ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 15 லேக்ஸ் வரைக்கும் அதிகபட்சமாக அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுவே மைனர் அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க அதாவது 10 இயர்ஸ்க்குள்ளே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 லேக்ஸ் வரைக்கும் தான் லிமிட். ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கு மேலே அவங்களால அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுதான், ஸோ குறைஞ்சபட்சமாக சிங்கிள் அக்கௌண்ட்டு 9 லேக்ஸு, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க 15 லேக்ஸு, ஸோ மைனர் அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க 3 லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது டோட்டல் டென்யூர் வந்து 5 இயர்ஸு, ஸோ நீங்கள் அந்த 5 இயர்ஸ் டென்யூரில் ஒரு லம்ப் அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இன்கேஸ் எனி எமர்ஜென்சி அப்படின்னா அதாவது டியூரேஷன் ஃபஸ்ட் இயர் நீங்கள் ஃபஸ்ட் வரி வரைக்கும் வச்சு செகண்ட் இயரில் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 5.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸும் இருக்குது அப்படின்னா, ஸோ 7.4% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 7.4% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5 இயர்ஸ் வரைக்கும். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் எதனா ஒரு அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கணும், அந்த அக்கௌண்ட்டோட இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமை நீங்கள் ஜாயின் பண்ணி அதாவது லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட்டு வேணும். ஸோ அதுக்கு உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, பே ஸ்லிப்பு, ஸோ இதெல்லாமே நீங்கள் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமில் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா ஸோ டெபாசிட்டை டேரெக்டாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இயர்லி விட்ரால் பெனால்ட்டி, அதாவது முன்கூட்டியே நீங்கள் ஒரு லம்ப் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, முன்கூட்டியே இனி ஒரு சுச்சுவேஷனுக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஸோ 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் உங்களுடைய க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் 2% ஆஃப் பெனால்ட்டி சார்ஜஸ் வரும். அதாவது ஃபஸ்ட் இயர் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணி 1 இயர்லேருந்து அதை ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்குமே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% ஆஃப் பெனால்ட்டி
ஸோ தேர்ட் இயர்லேருந்து ஃபைவ் ஃபிஃப்த் இயருக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1% ஆஃப் பெனால்ட்டி சார்ஜஸ். ஸோ இதை வந்து கண்டிப்பாக, ஏன்னா உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். ஸோ டோட்டலாக நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ ஒரு 5 lakhs அப்படின்னா, ஸோ அதில் 2% ஆஃப் சார்ஜஸை பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அல்லது 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபோர்த் இயர்லேருந்து ஃபிஃப்த் இயர்க்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1% ஆஃப் பெனால்ட்டி சார்ஜஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மிச்சத்தை வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இதில் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து நீங்கள் வந்து 1500 ரூபாயிலிருந்து 15 lakhs வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 1 lakh 3 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 7.4% உங்களுக்கு மந்த்லி இன்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1850 ரூபாய் கிரெடிட் ஆகும். ஸோ எவ்ரி மந்த்து உங்களுக்கு 1850 ரூபாய் கிரெடிட் ஆகும். ஸோ 3 lakhs 7.4% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 5 இயர்ஸுக்கும் இதே அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இருக்கோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் அடுத்த 5 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ எந்தவித சேஞ்சஸும் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஒரு 5 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா 3,083 ரூபீஸ் வந்தது 3,083 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது 7.4% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, 5 இயர்ஸுக்கும் எந்தவித சேஞ்சஸும் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஒரு 7 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் 9 lakhs அப்படின்னா, ஸோ 9 lakhs எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 7 lakhs அப்படின்னா, ஸோ 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4,317 ரூபாய் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதுவே வந்து ஒரு 9 lakhs. ஸோ இண்டிவிஜுவலில் அதிகபட்சமான லிமிட்டு இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்களுக்கு ஸோ 5,550 ரூபாய் கிரெடிட் ஆகும். ஸோ மந்த்லி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ஸோ 5,550 ரூபீஸ் வந்து கிரெடிட் ஆகும். 7.4% இயர்ஸ் வந்து 5 இயர்ஸுக்கு வந்து கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட்டு இதுவே வந்து நீங்கள் ஒரு 15 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 15 lakhs அப்படின்னு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஹோல்டராக இருக்கீங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் 15 lakhs வந்து வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். ஸோ மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா 9,250 ரூபாய் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸை கண்டக்ட் பண்ணுங்கள். அவங்க இது ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.